Hello friends, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ருட்டீன் தாங்க. முடக்கத்தான் மினி இட்லி அண்ட் இட்லி சாம்பார், கடலமாவும் சாம்பார், திருநெல்வேலி ஸ்பெஷல் சாம்பார். இது ரெண்டும் நான் எப்படி பண்ண போகிறேன் அப்படின்னு தான் உங்களுக்கு காமிக்க போகிறேன். ஸோ நான் கீரையை ஃபுல்லாக ஒன்று ரெண்டாக எல்லாத்தையும் பறிச்சுட்டேங்க. இப்போ இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு மிக்சியில் போட்டு நல்ல பேஸ்ட் மாதிரி அரைச்சிருங்க. ஒன்று ரெண்டாக திப்பி எதுவுமே இருக்கக்கூடாது, நல்ல பேஸ்ட் மாதிரி அரைச்சிட்டு இட்லி பேட்டரில் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமாட்டு அந்த கீரையோட பச்சை ஸ்மெல் சுத்தமாக இருக்காது, உங்களுக்கு இட்லி மாவு ஸ்மெல் மட்டும்தான் இருக்கும். இப்போ மினி இட்லி பேனில் லேசாக எண்ணெயை தடவிக்கோங்க. எண்ணெயை தடவிட்டு ஒவ்வொரு ஸ்பூனாக எடுத்து மாவை விடுங்க. மாவை விட்டுட்டு நீங்கள் இட்லியை வேக வச்சு எடுத்துடலாம். ரொம்ப நேரம் வேக வைக்க வேண்டாம், ஒரு நிமிஷம்தான். கண்ணை மூடி முழிக்கிறதுக்குள்ளே இட்லி ஃபுல்லாக வெந்துடும் உங்களுக்கு. இந்த முடக்கத்தான் கீரையில் பார்த்தீங்கன்னா முடக்குவாதம் 40-50-60களெலாம் வரக்கூடிய முட்டு வலி, கை கால் வலி, முதுகு வலி இதெல்லாம் தடுக்கலாம். ஒரு ப்ரிகாஷன் மாதிரி தான், நம்ம டெய்லி உணவுகளில் இது சேர்த்துக்கிட்டாலும் ரொம்ப நல்லது. இப்போ இட்லியை வச்சுட்டேன், நல்லா வேகட்டு இட்லி. இப்போ நான் சாம்பார் பண்ணி போகிறேன். போல் சிறுபருப்பு எடுத்து வச்சுருக்கேன், இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு பேனில் போட்டிருக்கேங்க. இதை நம்ம ஒரு 2 நிமிஷம் நல்லா வறுத்து விட்டுக்கலாம். சிறுபருப்பை நல்லா வறுத்துட்டு இட்லி சாம்பார் வைங்க, சாம்பார் ரொம்ப நல்லாயிருக்கும். நான் இப்போ சாம்பாருக்கு கத்திரிக்காய், ஒரு கத்திரிக்காய், ஒரு தக்காளி, ஒரு உருளைக்கிழங்கு, 4 போல் சின்ன வெங்காயம் எடுத்துருக்கேங்க. இப்போ இதை வேக வச்சு வச்சுக்கலாம். நான் இப்போ இதை வேக வச்சுட்டேன் அடுப்பில். ஸோ பாருங்கள், நம்மளோட சிறுபருப்பு நல்லா வறுபட்டுடுச்சு. இப்போ இந்த பருப்பு எடுத்து நம்ம வேக வச்சு வச்சுருக்கோம் இல்லையா, வேகாய் அதில் சேர்த்துடலாம். பருப்பை சேர்த்தாச்சு, இப்போ லேசாக இதை மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ காய் பருப்பு எல்லாம் ஒன்று போல் சேர்ந்து வேகட்டு. நான் இப்போ இட்லி சாம்பாருக்கு 2 ஸ்பூன் போல் கடலமாவை எடுத்து வச்சுருக்கேன், அது ஒரு கிண்ணத்தில் போட்டுக்கோங்க. அப்புறம் சாம்பார் தூள், இட்லி சாம்பாருக்கு இந்த சாம்பார் தூள் போட்டிங்கன்னா நல்லா வாசமாக இருக்கும். இது ஒரு 1 ஸ்பூன் போல் நான் சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக பெருங்காயத்தூள், 1/2 டீஸ்பூன் போல் மஞ்சள் தூள் சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றி இதை வந்து நல்ல பேஸ்ட் கன்சிஸ்டன்சியில் வந்துட்டு கரைச்சிக்கோங்க. லம்ஸ் இல்லாமல் நல்லா கரைச்சிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா பருப்பு காயெலாம் ஓரளவுக்கு எழுந்திரிச்சு. இப்போ நம்ம கரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா அந்த சாம்பார் மிக்ஸ், இதை நம்ம இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்திட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. இட்லி சாம்பாருக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டேன். இப்போ நம்ம சாம்பாரை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ காய், பருப்பு, சாம்பார் மிக்ஸ் எல்லாமே சேர்த்து நல்லா கொதி வரட்டும். பாருங்கள், நம்மளோட சாம்பார் வந்து நல்லா கொதிச்சிருச்சு. இந்த சைஸில் உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இதை தாளிச்சு விட்டுக்கலாம். நான் இப்போ கொஞ்சோண்டு எண்ணெய், 2 ஸ்பூன் போல் எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் நல்லா சூடாகட்டும். நம்ம எடுத்து வச்சுக்கிற கடுகை இது கூட சேர்த்துக்கலாம். கடுகு பொரிஞ்சிருச்சு. இப்போ வெங்காயம் சேர்த்துட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க. கொஞ்சமாக கருப்பில் வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம இதை எடுத்து கொதிச்சுட்டு இருக்கக்கூடிய சாம்பாரில் சேர்த்துக்கிறோம். இது கூட கொத்தமல்லி எல்லாம் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். அவ்வளோதாங்க, நம்மளோட இட்லி சாம்பார் ரெடி ஆகிடுச்சு. இப்போ கேஸ் ஆஃப் பண்ணிக்கோங்க. திருநெல்வேலி சைடு வைக்கக்கூடிய இட்லி சாம்பார் ரெடி. ஸோ நம்மளோட மினி இட்லியும் நல்லா ரெடி ஆகிடுச்சிங்க. இது நல்லா சூடு ஆறுனதும் தட்டிலேருந்து எடுத்துருங்க. எடுத்துட்டு இப்படி சர்வ் பண்ணுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.